ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் நீட் JEE எக்ஸாம்லையும் கேட்கலாம். இது வந்து நம்ம 12 வகுப்பு இயற்பியல்ல முதல் அலகு நிலை மின்னியல்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. சி இஸ் ஈக்வல் டு 2×10³ நியூட்டன் கூலும்ப் பவர் -1 வலிமையுடைய மின்புலம் ஒன்றில் மூடப்பட்ட பரப்பையுடைய முக்கோண பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இதுதான் மின்புலம், சீரான மின்புலம். இந்த மின்புலத்துல வந்து ஒரு முக்கோண பெட்டி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, அதில் நெடுக்கை இங்கிலீஷ்ல இருந்து வெர்டிக்கல் திசையில் அமைந்த செவ்வக பரப்பு ஒண்ணு, ரைட்? அப்ப வந்து இங்க போட்டுக்கலாம் இல்லையா, என்ன அப்படின்னா நெடுக்கை. நெடுக்கை அப்படின்னா இந்த மாதிரி இந்த பக்கம், சரியா? சோ இதுதான் அந்த நெடுக்கை. இது என்ன வடிவத்துல இருக்கு? செவ்வக வடிவுல இருக்கு, ரைட்? ஓகே, அப்ப நெடுக்கை திசையில் அமைந்த செவ்வக பரப்பு ஒண்ணு. ரெண்டாவது சாய்வான பரப்பு, இதா இருக்கு இல்லையா, இந்த பரப்பு சாய்வா இருக்கு இல்லையா, இந்த சாய்வான பரப்பு. மூணாவது மொத்த பரப்பு, மொத்தம்னா ரெண்டு சேர்த்து மொத்த பரப்பு ஆகியவற்றை கடக்கும் மின்பாயத்தை கணக்கிடுங்க. மின்பாயத்துக்கு என்ன லெட்டர்? 5E equal to question mark. சரியா, ஓனா கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் தீர்வு, தீர்வுல முதல் ஒண்ணு ஆன் கொடுத்திருக்காங்க இல்லையா, ஆ. என்னது? நெடுக்கை திசையில் அமைந்த செவ்வக பரப்பு வழியே கடக்கும் மின்பாயம், கரெக்டா? சொல்றேன், எழுதலாம். நெடுக்கை திசையில் அமைந்த செவ்வக பரப்பு, அதுல மின்பாயம் 5E = 2 இல்லையா, நெடுக்கை. சோ அதான் இந்த லைன் நான் போட்டேன் இல்லையா. சோ இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவம் பார்த்தா தெரியும் இல்லையா, உட்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். இது என்னுடைய இன்னொரு இது, கரெக்டா? சோ இப்ப நெடுக்கைங்கிறது இந்த மாதிரி ஒரு செவ்வகம், ரைட்? சோ இது வழியா வந்து பாயக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை அல்லது மின்பாயம். சோ இப்படிதானே வரும், இந்த மாதிரி வரும், அதான் வெளியே போகுது, கரெக்டா? சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? இதனுடைய மொத்த பரப்பை ஏன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த பரப்பை என்ன எடுத்துப்போம், டி ஏன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, இந்த செவ்வக வடிவ பரப்பு. சோ அப்ப ஃபார்முலா என்னது, மின்பாயத்துக்கு வரையறை படிச்சிருப்பீங்க, அதாவது கொடுக்கப்பட்ட பரப்பின் வழியே செல்லும் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை. கொடுக்கப்பட்ட பரப்பு என்னது, நம்ம இந்த பரப்பு தான் எடுத்துருக்கோம், டிஏ. அப்ப இந்த டிஏ வழியா செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை லெட்டர் இ, ரெண்டுமே வெக்டர். இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா அலகு வெக்டர். அலகு வெக்டர் என்னப்பா, என் கேப் என்கிறது ஒரு வெக்டர அதனுடைய எண் மதிப்பால வகுக்கும் போது கிடைக்கிறது. இப்ப இங்க நான் டிஏன்னு எடுத்துக்கிறேன், அதனால இங்க டி போட்டா இங்கேயும் டி. அப்ப என்ன வரும், என் கேப் ஈக்வல் டு டிஏ வெக்டர் பை டிஏ, சரியா? இந்த டி எங்க போயிடுச்சுன்னா n cap into dA equal to dA vector. இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். அப்ப dA vector என்ன போட்டுக்கலாம், e vector dot n cap dA is equal to n cap ங்கிறது வந்து நல்லா பாத்துக்கோங்க, n cap ங்கிறது அந்த பரப்புக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு. இந்த பரப்பு எப்படி இருக்கு, இந்த இருக்கு இல்லையா, இந்த பரப்பு இப்படி இருக்கு, அது வரையக்கூடிய செங்குத்து கோடு இப்படிதான் வரையணும். சோ அதாவது இந்த மாதிரி, கரெக்டா? சோ என்னது, கரெக்டா வரைஞ்சிருவோம் இந்த மாதிரி செங்குத்து n cap, கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிருவோம் n cap. ஓகே, அப்ப கோணம் எதுக்கு எதுக்கு எடுத்துக்கணும் பாருங்க, e vector dot n cap, n cap என்கிறது அலகு வெக்டர் படிச்சிருப்பீங்க, a vector dot b vector equal to ab cos theta, theta இந்த ரெண்டு கடைப்பட்ட கோணம். அதே மாதிரி e vector dot n cap என்ன வரும், e n cap னுடைய மதிப்பு என்னது, 1. சோ 1 into cos theta. இங்க என்ன இருக்கு, dA. இத எப்படி எழுதலாம், e dA cos theta. அப்ப theta ங்கிறது இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம், கரெக்டா? சோ அப்ப
இங்கிறது பாருங்க இதா போயிட்டு இருக்கு மின்புலம். அதே மாதிரி இந்த தளத்துக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு இதா இருக்கு. இந்த ரெண்டு எப்படி இருக்கு, ஒரே திசையில இணையா போகுது. அப்ப கோணம் என்னது, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. இங்க எழுதிக்கலாம் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. இனி இதை பிரிப்போம். இங்கிறது மின்புலம் கொடுத்திருக்காங்க எவ்வளவு, 2 × 10³ இருக்கா டிஏ பரப்பு. செவ்வகத்தினுடைய பரப்புக்கு வந்து ஃபார்முலா தெரியும் இல்லையா, நீளம் பெருக்கல் உயரம், அதாவது நீளம் பெருக்கல் அகலம் எப்படி எடுத்துக்கலாம். சோ அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன், இது உயரம் இது நீளம். அப்ப இது h னு எடுத்துக்கலாமா, கரெக்டா. இது வந்து நீளம் l equal to அப்ப நீளம் பெருக்கல் உயரம் கரெக்டா. நீ எப்படி எடுத்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் மீட்டர் ஸ்கொயர்னு அளவு வரும் இல்லையா. சரி நெக்ஸ்ட் cos தீட்டா, தீட்டா எவ்வளவு 0 டிகிரி. அடுத்த ஸ்டெப் 2 × 10³ கொஞ்சம் கீழே எழுதிடுவோம், 2 × 10³ × நீளம் எல் 15 சென்டிமீட்டர், 15 × 10⁻². சென்டிமீட்டர் மீட்டர் மாத்தும் போது 10^-2. ஹெச் உயரம் 5 சென்டிமீட்டர், 5 × 10⁻². காஸ் 0 மதிப்பு 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5e = என்ன இருக்கு 2 இருக்கு இன்டு இங்க பாருங்க 15 × 5 15 × 5 5 × 5 = 5 × 5 = 25 25 இது 2 × 5 = 2 75 இன்டு இனி பவர் பாருங்க இங்க ஒரு 10³ இங்க 10⁻², 10⁻², 10⁻⁴ ஆயிரும். -4 10⁻³ சேர்த்தா 10⁻¹ which is equal to என்ன ஆன்சர் வரும், 2 × 75 எவ்வளவு படிச்சிருப்பீங்க, 150 × 10⁻¹. அப்ப ஆன்சர் 5e = பவர்ல மைனஸ் வந்தா இடது பக்கம் பாயிண்ட் வைக்கணும் இல்லையா, ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் வச்சேன்னா 15.0 15.0 அத 15 எடுத்துக்கலாம். அழகு என்ன, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. சோ இது இந்த செவ்வக பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்பாயம். அடுத்து ரெண்டாவது என்ன கேக்குறாங்க பாருங்க, சாய்வான பரப்பு. சாய்வான பரப்பு மின்பாயத்துக்கு என்ன ஃபார்முலா, 5e = இந்த இருக்குல்லையா இந்த ஃபார்முலா தான், இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இது எப்படியே சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இப்படி வரும் = EDA cos theta சரியா, ஓகே = E மதிப்பு எதா இருக்கு 2 × 10³ × DA. சாய்வான பரப்புங்கிறது இந்த பரப்பு இல்லையா. அப்ப இந்த பரப்புல நீளம் தெரியும் அகலம் தெரியாது இல்லையா, இந்த சாய்வான பரப்பு செவ்வகம் மாதிரிதான் இருக்கு. அப்ப ஃபார்முலா எப்படி எழுதணும், நீளம் பெருக்கல் அகலம், இங்க உயரம் வராது, உயரம் என்கிறது இன்னொரு பரப்பு கரெக்டா, இந்த பரப்புல வந்துடும். நம்ம இவ்வளவுத்தையும் தான் எடுக்கிறோம், இதுதான் சாய்வான பரப்பு இந்த பரப்பு கரெக்டா. சோ அப்ப நீளம் இது என்னது அகலம் b. சோ அப்ப அதை கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்பிள். இப்ப இது 60 டிகிரி இது 90 டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ஒரு முக்கோணத்துக்கு வந்து மொத்தம் எவ்வளவு 180 டிகிரி. அப்ப இது 60 இது எவ்வளவு 90 டிகிரி. இப்ப 90 × 60 எவ்வளவு 150, இனி மீதி 30. அப்ப இது 30 டிகிரி. அப்ப இதுல இருந்து இந்த முக்கோணத்துல இருந்து sin theta சமம் எதிர்பக்கம் பை கர்ணம், எதிர்பக்கம் பை கர்ணம் ஈக்குவல் இதுக்கு எதிர்பக்கம் எது இது ஹைட் உயரம் பை கர்ணம்ங்கிறது என்னது இதுதான் பி. என்ன ஈக்குவல் டு sin எழுதிக்கலாம் sin தீட்டா ஈக்குவல் தீட்டா என்னது 30 டிகிரி கரெக்டா. சரி சோ அப்ப இதுல இருந்து பி ஈக்குவல் டு இங்க போயிடும் sin தீட்டா கீழே வந்துடும் ஹெச் ஹெச் மதிப்பு என்னது 5 × 10⁻². சைன் 30 கீழே வந்துடும் சைன் 30 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 5 × 10⁻². சைன் 30 மதிப்பு என்ன 1/2. இந்த 2 மேல போச்சுன்னா பி இஸ் ஈக்குவல் டு 10⁻²⁻²⁻² மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் மாத்திருக்கேன். சோ அப்ப இங்க போட்டுக்கலாம், அப்ப டிஏங்கிறது பரப்பு இல்லையா, இந்த
சாய்வா இருக்கக்கூடிய நடை பரப்பு. பரப்புக்கு என்ன ஃபார்முலா? நீளம் பெருக்கல் அகலம். L into B. அடுத்து cos theta. இந்த தீட்டாங்கிறது என்னது? என் கேப்புக்கும் ஈக்கும் உள்ள கோணம் இல்லையா? என் கேப் சாய்வான பரப்பு இப்படி இருக்கு, சாய்வு எப்படி இருக்கு, அப்ப செங்குத்து கோடு எப்படி வரைவீங்க? இப்படிதான் வரையணும். சோ இந்த மாதிரி வரைவோம், கரெக்டா வரையணும் செங்குத்து. இது டிஏ இல்லையா? இப்படி வரைவோம், இதுதான் என் கேப். அப்ப இந்த கோணம் எவ்வளவு இருக்கும்? இது 60னா இது எவ்வளவு இருக்கும்? அதே 60 டிகிரி தான் இருக்கும், கரெக்டா? அதே ஸ்ட்ரைட் லைன், அதே கோடு. இத இது 60 அப்படின்னா இதுவும் கண்டிப்பா எவ்வளவு இருக்கும்? அதே 60 டிகிரி தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ரைட், கிளியர். சரி, இப்ப இங்க வருவோம், விஷயத்துக்கு வருவோம். அப்ப காஸ் டீட்டோட மதிப்பு 60 டிகிரி, விச் இஸ் ஈக்வல் டு 2 × 10³ × L நீளம் இதா இருக்கு, 15 × 10⁻²× B அகலம் இதா இருக்கு, 10 × 10⁻². மைனஸ் 4 சேர்க்கும் போது அப்ப 10⁻¹ வரும், கரெக்டா? அப்ப 5E = ஒரு புள்ளி தள்ளி வச்சேன்னா 15.0 தான், 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் மைனஸ் 1. ஓகே, அப்ப இந்த பகுதியிலையும் சரி, சாய்வான பகுதியிலையும் சரி, கடக்கக்கூடிய மின்புல கோடுகள் அல்லது மின்பாய மதிப்பு எப்படி இருக்கு? சமமா இருக்கு. மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும், மொத்த பரப்பு. E வந்து என்னது? மொத்த பரப்பு. சோ மொத்த பரப்பு பொறுத்த வரைக்கும் மின்புல பாயம் 5E = 0. ஏன் தெரியுமா? இங்க உள்ள வரக்கூடிய மின்பாயமும் பரப்புக்கு வெளியே போகக்கூடிய மின்பாய மதிப்பு எப்படி இருக்கு? சமமா இருக்கு. அப்ப சமமா இருக்கு அப்படின்னா இங்க உள்ள வந்து மின்புல பாயம் இதனுடைய கூடுதல் வந்து எப்படி இருக்கும்? சுழியா இருக்கும். என்ன வர்றது அப்படியே என்ன ஆகுது? வெளியே போகுது. சோ அதனால மொத்த பரப்புல வந்து பாத்தீங்கன்னா மின்புல பாய மதிப்பு சுழியா இருக்கும். இது ஒரு முக்கியமான கணக்கு, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.